என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா தர கண்ணு எந்திரிப்பா, வயசு பையன் இப்படி கவுண்ட் அடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசக்குட்டி எந்திரிடி, நேற்று ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா டே குயில் குஞ்சு, நீ யாவது எந்திரிடா, எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும், இது என்னடா சைக்கிள் செயின்? என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல, எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாத. கபால சைக்கிள் செயின் குறிவு மூஞ்சில் அறிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவ மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தாண்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊர் ஊருக்கு டிராமா போட்டு இருந்தாங்க, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. அப்பா இது சங்கீத கொட்டா வீடா சாமி? அது கிடைக்கட்டும். நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கடந்து இருக்கீங்க, சலூன் சாமி கண்டு கூட விட்டுட்டு போனா. ஆமாமா, நேத்து குடிச்சு சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரி அடிச்சு இருக்குதுமா. ஏப்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற, கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதுதான் என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். பிசுக்கோத்து பிராந்தி. எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரமுடை சீக்கிரமுடை. மசக்குட்டி அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். குவார்டர் பாட்டிலுக்கு பாகு பிரிவினியா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாய மூடுற மசக்குட்டி. பல்லு பல பழம் இருக்குதுங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர் இதை போட்டு கழுவுனா கக்கூசே பல பழம் ஆயிடுதுப்பா. பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க. துரை சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம். என்ன இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. நினைக்கிறேன் என்ன, ரெண்டு பிளேட் நல்லி எலும்பு. இன்னும் ரெண்டு பிளேட் நல்லி எலும்பா? இதுக்கு மேல என் காலு தான் இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ணு, எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? ₹250. என்ன, நீங்க ரெண்டு பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாம்மா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறைவா வந்ததை கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டு என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா, என்னென்ன கேட்க மேயாளர? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி, தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா, கம்பரை இல்லையா, கரையடைப்பு இல்லையா, அத்தாள் இல்லையா? கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவான். உனக்கு துணி வேணும் சொன்னில, ஜவடி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு, அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துர, அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான், எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் எடுத்துறியா? இந்த படை போதுமா? அத சொல்லி சரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அத சொல்லி சொல்லி விட்டணுமா? கடையடைப்பு. அடைப்பு தான் தமிழரசி. வாழ்க வாழ்க தமிழரசி. பத்துப்பா.
ஐயோ தமிழரசி, உன் பாட்டு வாழ்க. அண்ணன் சீரா, எனக்கு வேண்டாம் வேண்டாம், நீ காண வேண்டாம். தமிழரசி தலைவி, ஐயோ இப்ப எப்படி இருக்கேன்? வெள்ள தாமரை மேல மட்டும் உட்கார்ந்தீங்கன்னா சரஸ்வதி மாதிரி இருப்ப. உட்கார்லன்னா பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ நக்கல் பண்ணாதயா. போலாம். யாருக்காக இது? யாருக்காக? யோ எனக்காக தான் சொல்றேன், சும்மா யாருக்காக யாருக்காகங்கிற. வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. என்னங்கய்யா? நான் இங்கதான் இருக்கேன். என்னாச்சு? காலையில கடுகடுன்னு இருக்க. வேலைக்காரிக்கு என்ன கடுகடுப்பு வண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு தானே கேக்குறேன். முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் கோவமா? நீ உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுட்டு இருக்க, அப்படி என்னதான் படிச்சிருக்கான்? அவனுக்கு அவங்க அப்ப புத்தி அப்படியே இருக்குதுங்க. அப்படி என்ன அப்ப புத்தி? அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா? இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க. கப்புனு குடிச்சுக்கிட்டான். ஓஹோ, ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா புகை விடுவாங்க. வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் பீடிய. அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க. இவன் ரோஷக்காரன்ல. என்ன அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறத நிறுத்திட்டானா? அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வந்தீங்க என் புள்ள. வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினான்ல. எத பீடியவா? இல்லங்க, பள்ளிக்கூடத்தை. இப்படித்தான் நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு. அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாதான்னு சொல்லிட்டல்ல. பிள்ளைமா, நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன். பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. உங்களை மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் மொசக்குட்டி மட்டும் இந்த உடுப்பை போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே. நீ யாருங்கறத சொல்லு, அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமர சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த சைதை தமிழரசி. ஓஹோ ஏண்டி, அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள விளைவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப? விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்பு தான் வச்சுக்கயா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலேயே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள விளைவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்டுல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் புள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. கூப்பிடையே உள்ள மாட்டமா? போயிடுவியாடு. விளையாடாத, மரியாதைய பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கூட. தமிழே, எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்திய வாங்கலன்னு சொல்றாருல. என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரு. என்னடி ஆளாத்தி எடுத்து துப்புற? வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு நிக்க திட்டு தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தல பாக்க வச்சு திட்டணுங்கறியா? என்னடி நாங்க பாக்காத போலீஸ். கூப்பிடுவோம் போலீஸ். இன்னைக்கு ரெண்டு ரவுண்டு பாத்துறேன். என்னடி ரெண்டு ரவுண்டு பாத்துருவேன்? பேச ஆரம்பிச்சேன். நீ சாலா கடையிலன்னா சாப்பிடடி. இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். வேலை புடுங்கிறதுல
பேச்சுதான் போச்சு, ருசி மட்டும் போகலையா? இந்த கட்டு கட்டுற கரிங்கிரி வேணும் சொல்லு, வாங்கி போடுற. அதுக்காக கைய புடிச்சு கடிச்சு வச்சிடாத. எனக்கு தேவையாயுது, ஊட்டி விடுற வயசாயுது, ஊட்டிக்கு அனிமன் போற வயசு. நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற, நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறி வச்சு ஏறித்தான் ஊட்டணும். என்ன ஏப்ப ஊட்டியா? பாத்துடுப்பா, மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது. இது எனக்கு தேவையாயா? இது இந்த நிமிஷம் வேறையா? இனி படுத்துக்கிறாஜா. புரியிலே உற வந்த ஊதாரி பங்காளி, புரிதின்னு சலிச்சதில்ல, பல்லும் வலிச்சதில்ல. புரியிலே உற வந்த ஊதாரி பங்காளி. போய் மாட்ட நோண்டு, அது சொல்லும். ஏயா, அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொல்ல பண்ணுச்சு? இப்ப யாருக்கு 10 பேர் வராங்க, இங்க என்ன நடக்க போகுதுப்பா? உங்க சொந்தக்காரங்களா? எங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. எந்தி, இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 பேருமா சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல? நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வே? நான் கேக்குறேன். உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க, வெளியே வச்சுக்கீங்க. அண்ணே இருங்கண்ணே, எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லைண்ணே. நான் நேரா வர்றேன், எம்எல்ஏவை பாக்குறேன். இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் காபி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன். அண்ணே, அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே, அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குங்களாண்ணே. அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன். நாய் வாங்கின போலாம், வீட்டுக்கு வாடா. நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா? வா, எம்எல்ஏ கிட்ட சொல்லி ஊவு பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறேன். தங்க வளவி அழகா இருக்குதியா? ஏ பகவான், தங்கம் இல்லையா இது? ரோல்டு கோல் பித்தளை வளவி. இது பித்தளை வளவியா? ஆமாங்கோ. ஏயா பித்தாள வளவி, நீயே சொல்ற, அப்புறம் ஏயா பணம் கொடுத்த? அரே அம்மா, நம்ம கடை மேல இல்லாத போ, நம்ம தம்பி இருந்தா பொறுக்கி பையன், அவன் இனிமேல பணம் கொடுத்துட்டான். உன் தம்பி பொறுக்கி பையனா? அரே அம்மா, அது இல்லேமா. என்ன பொறுக்கிங்கிற இல்லைங்கிற? அரே அம்மா, நம்ம பேச்சிலே நம்பிக்கையிலா? இதே பாருங்க, ரசிகை பாருங்க, உங்க புள்ள கையெழுத்து போட்டுக்கிறான். யாரு கையெழுத்து போட்டுக்கா? கூப்பிடுங்க, போலீசையும் கூப்பிடுங்க. நீங்க வட்டி வாங்க தெரியுதுல்ல? தமிழ் கத்துக்கிட்டா என்ன ஐயா தப்பு? கத்துக்க, முதல்லயே உரைச்சு பாத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல. நம்ம திருட்டு பயிர் சொல்றா? நீ அடிச்சு நம்மள மறுபடியும் அடிக்கிற இந்த என்ன மூக்கோயில ஒரே ரத்தமா இருக்குது, உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லைங்க. அப்புறம் அடிச்சுக்கிட்டீங்க? எங்களை திருட்டு குடும்பம் சொல்லிட்டான். அதுக்கு சேட்டையில நீங்க அடிக்கணும். அவரை அடிக்க முடியாம தாங்க நாங்க அடிச்சுக்கிட்டோம். மானம் கெட்ட பசங்களை.